வணக்கம் நண்பர்களே. நல்லெண்ணெயை பயன்படுத்துவதால் பல நன்மைகள் உண்டு என்று பெரியவர்கள் சொல்லி கேட்டிருப்பீர்கள். நல்லெண்ணெயில் உள்ள நன்மைகள் என்னென்ன என்று இந்த காணொளியில் தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். நல்லெண்ணெயில் உள்ள அதிகப்படியான மெக்னீசியம் இன்சுலின் சுரப்பை தடுக்கும் பொருளை எதிர்த்து போராடி உடலில் நீரிழிவு வருவதை தடுக்குமா. நல்லெண்ணெயில் ஜிங்க் எனப்படுகின்ற கனிம சத்து அதிகம் நிறைந்திருக்கிறதா. இது எலும்புகளில் கல்சியம் அதிகம் இருக்குமாறு பார்த்து கொள்ளுமா. எலும்புகள் வலுவுடன் இருக்க வேண்டும் என்றால் கல்சியம் உணவுகளுடன் நல்லெண்ணெயையும் சாப்பிடுவது நல்லதா. அதிலும் இந்த எண்ணெயை பெண்கள் அதிகம் சாப்பிடுவது மிகவும் நல்லதா. மற்ற எண்ணெய்களை விட நல்லெண்ணெய் மிகவும் லேசாக இருப்பதால் இதனை உணவில் சேர்த்து சாப்பிடும் போது குடல் இயக்கமானது சீராக செயல்பட்டு செரிமான பிரச்சனை வராமல் தடுக்கவும் நல்லெண்ணெய் உதவுகிறதா. நல்லெண்ணெயில் இருக்கும் மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்குமா. தினமும் காலையில் எழுந்து நல்லெண்ணெயால் வாயை கொப்பிழித்தால் பற்களில் தங்கியிருக்கும் சொத்திகள் நீங்குவதோடு பற்கள் நன்கு பளிச்சென்று ஆரோக்கியமாக இருக்குமா. நல்லெண்ணெயில் நிறைந்துள்ள ஜிங்க் சத்து சருமத்தின் நெகிழ்வு தன்மையை அதிகரிக்குமா. நல்லெண்ணெயில் லெசித்தின் எனும் பொருளும் லினோலிக் எனும் அமிலமும் இருப்பதால் அவை இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கெட்டு கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்குமாம். உடல் சூட்டால் அவஸ்தைப்படுபவர்கள் நல்லெண்ணெயை சிறிது குடித்தால் உடல் வெப்பம் தணிந்து உடல் குளிர்ச்சியுடன் இருக்குமாம். நல்லெண்ணெய் மன அழுத்தத்தை குறைத்து மனநிலையை மேம்படுத்தவும் உதவுகின்றதா. நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து வந்தால் கண்வலி, கண்களில் நீர் வடிதல், தலை குத்துதல் போன்றவை நீங்குமாம். கம்ப்யூட்டர் முன்பு நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்வதால் கண்கள் சிவப்பாகி அதன் ஆரோக்கியம் பாழாகும். எனவே வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் குளியல் மேற்கொள்வதன் மூலம் கண்களின் ஆரோக்கியமும் மேம்படுமா. வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் குளியலை மேற்கொண்டால் பொடுகு தொல்லை காணாமல் போகுமா. ஆயுளும் இளமையும் எளிதில் நீடிக்க இந்த நல்லெண்ணெய் ஒரு அருமருந்து என்று மருத்துவர்கள் சொல்கின்றார்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.